என்னது லெட்ஸ் நோ நெல்லை 30 செகண்ட்ஸ் சேலஞ்சா? ஏலா இதுக்கு 30 மணி நேரம் பாடம் எடுத்தாலும் பார்த்தாதா? அல்வாவை சொல்லவா இல்லை அருவாவை சொல்லவா, ரெட்டை பாலத்தை சொல்லவா இல்லை சுலோச்சன முதலியார் பாலத்தை சொல்லவா, தாமிரபரணியை சொல்லவா இல்லை நெல்லை தமிழை சொல்லவா? மூளையை கசக்கி யோசித்ததில் நம்ம நெல்லை சைக்கிள் ஓட்டுறதுக்கு எவ்வளவு ஜாலியான ஒரு இடம் அப்படிங்கிறத சொல்லணும்னு எனக்கு தோணுச்சு. இது பரணி பாயூர் அது தரணி ஆளுபாரு, தமிழ் மக்கள் கிட்ட கேளு நெல்லை சீமை பேரு, வானம் கட்டி காக்கும் ஊர் வானம் தட்டும் எங்க பேரு, மொத கப்பல் விட்டதாருங்க பங்கிட்ட கேளு, இவன் அதி பாயு எங்க பாலைவன பூமி ஏறுகொண்டு சோறு போடும் உழவரங்க சாமி, தமிழனின் கலாச்சாரம் ஆறாத ஊரு வாந்தினாத கட்ட பொம்மை எங்க வரலாறு, நெல்லையில படம் எடுத்தா தெண்டி மண்டா ஓடு மண்டு சொல்றது நாங்க இல்ல கோடமாக்கதா, நெல்லையில ஜெயிச்சு புட்டா கோட்டையத்தான் முடிச்சிடலாம், பயன்படுத்தலாம். ஓகே, அதாவது இது குளிக்கலாம், ஆடு மாடுகளை குளிப்பாட்டலாம், அந்த வகையான குளம் நீராவி, ஏகப்பட்ட வாட்டர் பாட்ஸ் இருக்குது. இதை போல் நம்ம நெல்லையை சுற்றி 30 கிலோமீட்டருக்குள்ளேயே பல நல்ல நல்ல இடங்களை நம்ம பார்க்கலாம். காலை நேரங்களில் இந்த இயற்கையோடு பயணிக்கிறது ரொம்ப ரம்மியமாக இருக்கும். இந்த ரெட்டியார்பட்டி ஹில்ஸு நெல்லையுடைய ஒன் ஆஃப் த ஐகான்ஸ்னு சொல்லலாம். நாகர்கோவில் ரோட்டில் ஊன்றடைப்பு, சீவலப்பேரி ரோட்டில் மருதூர் அணைக்கட்டு, இப்படி பல இடங்களை சொல்லிக்கிட்டே போகலாம்.